ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரசரை எப்படி டேம் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் இப்போ பேரஸர் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் எல்இ டைனோ பிகினர் டைனோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரி கலெக்ட்ரு இப்போ தான் நீங்கள் ஒரு மேப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க டோடோ லிஸ்டோ அதுக்கப்புறம் வந்து மாஸ்டாப்ஸா அப்புறம் குட்டி குட்டியாக கொஞ்சம் டைனோஸ் அதுக்கப்புறம் உங்களால் வந்து சேடல் பண்ணி ரைட் பண்ண முடிகிற டைனோ எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து பேரசர் தான் பேரஸரை வந்து எப்படி ட்ராப்பில் செட் பண்ணுறது அதோட மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு என்ன அதோட அபிலிட்டி என்ன எல்லாமே பார்த்துடலாம் வாங்க அப்படியே உள்ளாடி போகலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் பேரஸர் வந்து பிகினர் டைனோ மட்டும் இல்லை அதுவும் இல்லாமல் பிவிபியில் வேற லெவலில் யூஸ் ஆகும் ஸோ அதுவுமே வந்து சொல்கிறேன் என்னன்ட்டு வாங்க பார்க்கலாம் பேரஸருக்கு என்ன கிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து பேசிகிபிள் கிபிள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா வாங்க ஆல்ரெடி நான் ரெண்டு பண்ணி வச்சுருக்கிறேன் எப்படி பண்ணணுன்றதையும் பார்த்துடலாம்ல அங்கே பார்த்துடலாம் நான் நார்மலாக குக்கிங் பாட்டில் தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே தண்ணி உள்ளே வச்சிடலாம் உட்டு இருக்குது ஓகே கன்சியூமபிள்ஸில் போயிட்டு ஆஃப்டர் ஃபுட்ஸில் பேசிக் இந்தா இருக்குது பாருங்கள் இதுக்கு என்னெல்லாம் கேட்குது அப்படின்னு பாருங்கள் அமர் பெரி பத்து அதுக்கப்புறம் வந்து குக்குடி மீட் ஒன்று டைனோசர் எகு ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஃபைபரு மெஜோபெரி டிண்டோபெரி அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஓகேங்களா இதில் வந்து நம்மளுக்கு இங்கே பேஸில் வந்து குக்குடி மீட் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ குக்குடி மீட் மட்டும் நம்ம டப்புன்னு பண்ணிட்டு அதை பண்ணிடலாங்க ஐஸ் தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு போல இருக்குங்க ஆஃப்டர்நூன் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ணினா இதை விட ஃபாஸ்ட்டாகவே ஆகிடும் நான் உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து காட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து இதில் பண்ணுறேன் ஒன் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ சிம்பிள் கைஸ் ஒன்றும் பண்ண தேவையில்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போலாவை போடுறோம் அப்படியே அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து லாங் நெக் யூஸ் பண்ண போகிறேன் லாங் நெக் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் லாங் நெக் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஷார்ட்டு தாங்க வாங்குவோம் அந்தளவுக்கு வாங்க ஓகே அவ்வளோதான்ல நான் வந்து இவனுக்கு வந்து கிபில் எத்தனை கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிபில் அப்படியே வந்து ரெண்டு கிபிலில் போட்டுடலாம் நார்கோட்டிக்கு இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா வந்து இவனுக்கு அந்தளவுக்கு நாற்கொட்டிக்கு உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரிசை கூட கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் செமக்கெல்லாம் இல்லை பேரஸர் ஸோ இவனோட சேடல் எத்தனாவது லெவலில் வரும் அப்படிங்கிறதும் பார்த்துடலாமா பேரஸோட சேடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்த்து லெவலில் வரும் இது நீங்கள் வந்து உடம்புலேயே வந்து கிராக் பண்ணிக்கிற முடியும் ஸ்முத்தி எதுவுமே வந்து தேவையில்ல என்னெல்லாம் கேட்குது பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர் ஹைடு அதுக்கப்புறம் வந்து விட்டு கேட்குது ஓகே ஒரு கடி கடிச்சுட்டான் ஸோ நீங்கள் வந்து கிபில் இல்லை ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெரிஸை கொடுத்து டேம்லாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வெஜ்ஜி அதை வச்சும் டேம் பண்ணலாம் மெஜோ பெரி வச்சு டேம் பண்ணலாம் கேரட்டு அந்த மாதிரி உள்ளதை வச்சுமே இவனை வந்து டேம் பண்ணலாம் ஏஸ் வெஜ்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேசு கிபில் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது கிபில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக டைம் ஆகிடும் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் எஃபெக்டிவ்னஸ் எதுவும் போகாமல் பர்ஃபெக்டாக டைம் ஆகிட்டான் வாங்க இவனோட அபிலிட்டி அப்படியே நம்ம பார்த்துடலாம் லெஃப்ட் கிளிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறதுக்கு ஓகே இதே மாதிரி லெஃப்ட் கிளிக்கை நீங்கள் வந்து பெரிசை கலெக்ட் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் பெரிசை கலெக்ட் பண்ணுவான் இதோட ரைட் லிக் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நியர்பைல வந்து எதாவது எனிமிஸ் இருக்கிறாங்களா இல்லை வந்து வைல்டு டைனோ நம்மள அடிக்கிற மாதிரி டைனோ இருக்குதா அதை வந்து ஸ்பாட் பண்றதுக்காக இது இவனுக்கு சீமும் இருக்கு சீல ஒரு எபிலிட்டி இருக்கு அதே காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த மூவை போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நியர்வேல நம்ம கடுப்பு ஏற்றுற மாதிரி உள்ள டைனோஸ்லாம் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடும் எந்த மாதிரி டைனோ அப்படின் கேட்டிங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் குட்டியாக இருக்கிற டைனோஸ் எல்லாமே ப்ளீச்சு அதுக்கப்புறம் வந்து காம்பி ட்ரூடான்னு அதுக்கப்புறம் எட்டுக்கால் பூச்சி மைக்ரோ மைக்ரோராப்டர் வல்ச்சரு இந்த மாதிரி உள்ள டைனோலாம் வந்து உங்களை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓடிடும் அதே மாதிரி சி மூவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கூல்டவுன் இருக்குது அது வந்து ரைட்டில் டாப்பில் மேலே ஓடிட்டுருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற சர்வேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் டைனோங்க இது வந்து பெரியஸாக கலெக்ட் பண்ணுறதுலருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய ரைட் கிளிக் மூவு கிட்டத்தில் ஏதாவது வந்து வைல்டு டைனோ அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அதை பார்க்குறதுக்கு அதே நேரத்தில் வந்து பிவிபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாராவது வந்து பிளேயர்கிட்ட வராங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரி உனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டரட் மூடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுவும் காட்டுறேன் பாருங்கள் அலாட் செட்டிங்கில் போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து டரட் மோட்ருக்கு ஸோ வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தில் வந்து யாராவது வந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி காட்டிடும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என வந்து கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது இது வந்து பிவிஇயில உங்களுக்கு யூஸ் இல்லை ஆனால் வந்து பிவிபியில் இது வந்து வேறு லெவல் யூஸ்ஃபுல்லு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவன் வந்து பீனிக்ஸை டேம் பண்ணுறதுக்கு வந்து வேற லெவலில் யூஸ் ஆகும் பீனிக்ஸோட ஸ்பாட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க கரெக்டான ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் தான் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த கரெக்டாக ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட்டை வந்து காட்டுவான் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஈஸியாக ட்ராப்பை செட் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக டெய்ம் பண்ண முடியும் இவனுக்கு வந்து லெவலப் என்னெல்லாம் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு ஸ்டாமினா கொஞ்சம் ஹெல்த்து கூட போட்டுக்கோங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இது வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரேட்டார் டூத்தோட கம்பேர் பண்ணால் அதை விட கொஞ்சம் ஸ்லோ தான் இவன் பிஎம்ஏாவோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவோம் அதேமாதிரி இன்னொரு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ டெக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நீங்கள் பிடிச்சி அவங்கள வந்து மேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற குட்டிங்களை வந்து வளர வச்சு நீங்கள் அதை சேஞ்சாவோ இதை வச்சோ வந்து ஹேர்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எலெக்ட்ரானிக்ஸ் வந்து நிறையா ஃபார்ம் பண்ண முடியும் இங்கே வெளியில் போயிட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவன் மேலே உட்காந்துட்டு அப்படியே வந்து ஏதாவது ஒரு டைனோ வந்து நாக் பண்ணணும் அப்படின்னா நாக் பண்ண முடியும் போலா போட முடியும் அப்படியே வந்து லாங் நெக் லாங் நக் யூஸ் பண்ணி அடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே அடிக்கலாம் பாருங்கள் அப்படியே அடிச்சு காட்டுறான் பாருங்கள் அப்படியே அவன் நாக்கில் தான் கிடக்கிறான் எக்ஸ் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து மீட்டை ஹேர் வாஷ் பண்ண மாட்டான் எனேபிள் டரட் மோடு ஆனில் தான் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேடார் மாதிரி கைஸ் வந்து யாராவது எனிமீஸ் கிட்டே வராங்களான்னு காட்டுறதுல இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கை நண்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் மக்களை பாய் கைஸ்